ஐபிசிசி ரிப்போர்ட் 4/4/2022 என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இயற்கை இப்புவியில் இனிமேல் இயல்பான காலநிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ற எச்சரிக்கையை தந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, 2031-30க்குள்ளாக 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு உலகம் முழுவதும் நடவடிக்கை வேண்டும் என்ற எச்சரிக்கையும் தந்திருக்கிறது. அதே போல உலக வானிலை ஆய்வு மையம் இங்கிலாந்தில் இருக்கின்ற மெட்டாபிஸ், அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு 5 ஆண்டுகளில் 1.5 டிகிரி செல்சியஸ் ஏதாவது ஒரு ஆண்டில் உயர்வதற்கு 80% வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்திகள்லாம் வருகின்ற பொழுது நமக்கு மிகுந்த கவலையும் மனவேதனையும் தரக்கூடியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சவுதி அரேபியாவிலே மெக்கா பயணம் மேற்கொண்ட இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு 1300 பேர் வெப்ப அலைவின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் என்றால் எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் அனைவரும் உணர வேண்டும். இதுவரைக்கும் வட மாநிலங்கள் மட்டும்தான் வெப்ப அலை வீசியது, ஆனால் இப்பொழுது தென் மாநிலங்களும் தாக்க தொடங்கி இருக்கிறது. அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முக்கியமான ஒரு பணியை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 2070க்குள்ளாக கார்பன் நியூட்ரல் என்ற இலக்கு என்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அறிவித்திருக்கிறார். நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2070க்கு முன்பாகவே நம் இந்த கார்பன் நியூட்ரல் என்ற இலக்கை அடைவோம் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதற்கான திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் உருவாக்கியிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய பணிகள், பசுமை தமிழகம் என்கின்ற மகத்தான திட்டத்தை நம் முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டு மட்டும் நான் அறிவித்தபடி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக 1000 குறுங்காடுகள் அமைத்து கிட்டத்தட்ட 17 லட்சம் மரக்கன்றுகளை நடவு செய்து உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி பசுமை தமிழகம் திட்டத்தின் மூலமாக 17 கோடி மரக்கன்றுகளை நடவு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பரப்பு 130,000 சதுர கிலோமீட்டர். இதில் வனம் இருக்கக்கூடிய பரப்பு என்று பார்த்தால் 42,000 கிலோமீட்டர். இப்பொழுது இருக்கின்ற வனத்துடைய பரப்பளவு 32,000 சதுர கிலோமீட்டர் மட்டும். நாம் இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ளாக 10,000 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பை அதிகப்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இங்க இருக்கின்ற மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஆந்திராவிலே ராஜமுந்திரியிலிருந்து உயர்ந்த மரக்கன்றுகளை கொண்டு வந்து நெடுஞ்சாலைத்துறையின் 2 பகுதிகளில் நடவு செய்து நாம் பயணிக்கின்ற பொழுது பசுமையாக காட்சிகின்றால் மரங்களை வளர்த்தெடுத்த தந்தவர் நமது மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள். அதேபோல இங்க இருக்கின்ற நமது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அவருடைய தொகுதியிலே 117 ஏக்கர்ல 640,000 மரங்களை நடவு செய்து வளர்த்தெடுத்து கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கின்ற மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு திருச்சியிலே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக 1 கோடி மரங்கள் நடவு செய்வதற்கு அவர்கள் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கின்ற மாண்புமிகு நமது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் திருக்கோயில்களில் நந்தவனங்களை உருவாக்க தொடங்கி இருக்கிறார். நாம் அத்தனை பேரும் சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த இலக்கை அடைய முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆண்டு இலக்காக 10 கோடி நாட்டு மரங்களை நடவு செய்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.